ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பால்ஸ், அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் பால்ஸ். இது வந்து ஒரே ரெசிபியிலேருந்து ரெண்டு ரெசிபியாக எப்படி மாற்றுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு நான் வந்து சிக்கன் பிரஸ்ட்டு ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சும்மா ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்கு லைட் அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு பவுலில் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப மையை அடிக்கணும்லாம் தேவையில்லை, லைட்டாக அடிச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிசன் இருக்குன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் நல்லா பொடிசன் இருக்குன்னா வெங்காயத்தால், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதோடைய விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா லைட்டாக நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம். இதில் இப்போ வந்து நான் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்படி லைட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக அந்த பால்ஸ் வந்து பிடிக்க வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊற்றிட வேண்டாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு உருண்டையாக பிடிக்க வராது. இப்போ வந்து ஒரு பேன் வச்சிடலாம், அதில் வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம கையை வந்து நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அளவான அந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பால்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சி 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 நம்ம இதில் வந்து வச்சிடலாம். இதே ரெசிபியை நீங்கள் கட்லெட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரி எந்த ஒரு ஷேப்லேயும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போது வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்லாம் தேவை கிடையாது. லைட்டாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அது போக வந்து நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும் போது ஜஸ்ட் அது அப்படியே உங்கள் வாயில் வந்து அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே ஓடிடும், அந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ இதை வந்து நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த ரெசிபியை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், மஞ்சூரியனாக மாற்றணும் அப்படின்னு தேவையில்லை. இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் டூத்பிக்ஸை வந்துட்டு நீங்கள் அப்படியே குத்திட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இது கூட வந்து நல்ல ஒரு க்ரீன் சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து சிக்கன் பால்ஸாக இப்படியே சர்வ் பண்ணலாம். அடுத்து வந்து இதுக்கு எப்படி நம்ம சிக்கன் மஞ்சூரியன் பால்ஸாக மாற்றுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயத்தை லைட்டாக போட்டு வதக்கியாச்சு. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிடுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். டொமேட்டோ சாஸ் ஊற்றினோடையுமே நம்மளுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். அடுத்து இதில் வந்து நம்ம ரெட் சில்லி சாஸ் ஊற்றிடலாம். மோஸ்ட்லி வந்து சைனீஸில் ஒரு 4 சாஸ் தாங்க இருக்கும், அதை தான் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா நம்ம லிக்விட் பண்ணிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம ஆல்ரெடி சிக்கன் பால்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இதில் போட்டதுக்கப்புறம் குக் ஆகணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சாஸில் வந்து நல்லா அப்படியே கோட் ஆனால் போதும். சாஸ் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. ரொம்ப இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் வந்து ஹனி ஊற்றுறேன். ஹனியில் வந்து ஒரு நல்ல ஸ்வீட்னஸும் கிடைக்கும், அதே மாதிரி அந்த சாஸ் நல்லா திக்காகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் ஹனியும் ஊற்றிட்டு நல்ல ஒரு டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட இது அப்படியே ஸ்டார்டடாக அப்படியே வந்து சிக்கன் மஞ்சூரியன் பால்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் அப்படியே தூவிட்டு ஒரு நல்ல சிக்கன் நூடுல்ஸோட இதை சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சண்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரு வீக்கெண்டு இல்லை ஒரு ஸ்நாக் டைம்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நாம இருக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.